லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க வருபவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நாளை நவம்பர் 6ஆம் தேதி நடக்கவிருந்த ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் தமிழக அரசினுடைய வாதங்கள், அவங்க நீதிமன்றத்தில் முன்வைச்ச வாதங்கள். அதை ஏற்று நீதிமன்றம் சில நிபந்தனைகளை ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க ஏற்க மறுத்து நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. எப்போன்னு சொல்லாமல் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க எதிர்பார்த்தது தான். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, அதுக்கா ஆர்எஸ்எஸ் ஒரு ஊர்வலம் போதுனாவே அது நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு கலவரம் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க நல்ல எண்ணத்தில் அவங்க போகவே மாட்டாங்க. அது அதுக்கு என்ன எடுத்துக்கட்டினா, எல்லா இடத்துலையும் சொல்கிறதா, காந்தியை சுட்டு கொண்ட போது அந்த கோட்ஸே தன்னோட கையில் வந்து போய் இப்ராஹிம்னு பச்சை குத்திருந்தான். எதுக்காகன்னா, காந்தியை சுட்ட உடனே தன்னை வந்து அடித்து கொண்டு விடுவாங்க. செத்து விழுந்த பிறகு பார்த்தாக்கா கையில் இப்ராஹிம் பச்சை குத்திரி, அவன் முஸ்லீம்னு சொல்லி முஸ்லீம்கள் காந்தி கொல்லப்பட்டார்னு சொல்லி இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுங்கிறது தான் பிளான். ஆனால் உயிரோடு பிடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அது இல்லாமல் இந்த அன்றைக்கி கவர்னராக இது வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டனு ரேடியோவில் க்ளீனாக சொல்லிட்டார், காந்தி வாஸ் ஷாட் டெட் பை அ இந்து பிராமின் நத்ராம் கோட்ஸே, இந்து பிராமின் நத்ராம் கோட்ஸே அப்படின்ட்டார். ஒன்றுமே பண்ண முடியல இவங்களால். அன்றைக்கி நடந்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மத கலவரம் அப்படியே அடிபட்டு போச்சு. தமிழ்நாடு மாத்திரம்தான் மத கலவரங்களில் எதுவுமே இல்லாமல் இருக்குது. கர்நாடகா இதை விந்தியமலைக்கு கிளையே மத கலவரங்கள் இல்லை. அதில் இவங்க வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது, ஏன்னா திராவிடங்கிற அந்த சித்தாந்தமே தமிழ்நாட்டில் தான் வருது, எல்லா ஊருக்கும் பரவுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்குலையும் பரவிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தாங்க, இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஆணிவேராக இருக்கிறது வந்து தமிழ்நாடு. இங்கே வந்து இந்த சனாதனத்தை கொண்டு வந்தால் தான் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்க முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரியான, நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற நாட்கள்லாம் பாருங்கள். காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி ஊர்வலம் போனாங்க, நல்ல எண்ணத்தினாலையா காந்தியை சுட்டு கொண்டவங்க அன்னைக்கு வந்து ஊர்வலம் போகிறதுக்கு காந்தியை நினைவுபடுத்துறதுக்காகவா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வெடிகுண்டுகள், அவங்க வீட்டில் உளுந்த வெடிகுண்டு ஒன்று கூட வெடிக்கலைங்கிறது வேறு விஷயம். பீதியை கலப்புனாங்க, அதுக்கப்புறம் ஒரு வெடிகுண்டை வெடிக்க வச்சு தீவிரவாதிகள் வந்துட்டாங்கட்டாங்க. ஆக இது என்ன, இது என்ன, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அனுமானிக்கிறது தப்பாக கூட இருக்கலாம், ஊர்வலம் போகும்போது அந்த ஊர்வலத்தால் கலவரம் நடக்கும், எங்கள் ஊர்வலத்தில் தீவிரவாதிகள் உள்ள நுழைந்தார்கள், மக்களை வந்து பாதிப்பு ஏற்படும், போலீஸ் ஃபயரிங் நடக்கலாம், ரெண்டு மூணு பேர் சாகலாம். இவ்வளவு காரணம் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் வந்துருச்சுன்னு நாங்கள் சொன்னபோது நம்மளை, இப்போ பார்த்தீங்களா, இந்த எங்கள் ஊர்வலத்தில் இவ்வளோ பேர் வந்து அடித்தாங்க பார்த்தீங்களா, எங்கள் மனதான தாக்குதல் நடந்துக்கிட்டே இருந்தோம், பெட்ரோல் வெடி கொண்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அதால் அப்போயே நாங்கள் சொன்ன கேட்டாங்களா, இப்போ அப்புறம் வந்து ஒரு தீவிரவாத ஒரு வெடிகுண்டே வெடித்து ஒரு ஆள் செத்தப்புறமா நாங்கள் சொன்னோம், அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்களா, இப்போ பாருங்கள் இந்த ஊர்வலம் போகும்போது தீவிரவாதிகள் போது எங்களை அடிக்கிறதா சொல்லி உங்களையும் சேர்த்து கொண்டு விட்டாங்க. இதுதான் பிளான். இல்லை, ஆர்எஸ்எஸ் ஒத்தி வச்சதுக்கான காரணம் அவங்க சொல்கிறது வந்து, மேற்கு வங்காளம், கேரளா, காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் எங்களை அலோவ் பண்ணுறாங்க, நாங்கள் பொதுவெளியில் நடத்தியிருக்கிறோம் பேரணி, ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் அலோவ் பண்ண மாட்டுறாங்க, நான் இது எது இதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, உள்ள அரங்கில் நடத்தணுமா சொல்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லுது உள்ள அரங்கில் 4 செவத்துக்குள்ளே நீங்கள் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இல்லை, நாங்கள் பொது வெளியில் நடத்துவோம் அப்படின்றாங்க. ஏன் அவங்களுக்கு அலோவ் பண்ண, அது ஜனநாயக நாடு தானே? ஜனநாயக நாடு தான், ஜட்ஜுகளுக்கே தெரியுது இவங்க நடத்துனாங்க என்ன பண்ணுவாங்கன்னு. ஜட்ஜுகளுக்கே தெரியுது, அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ வெளியே வந்தால் ஏதாவது வரகலை பண்ணுவேங்கிறது நீதிமன்றமே எது இது பண்ண பயப்படுதுங்க. இவங்களை வெளியூட்டு ஊர்வலம் நடத்துகிறாங்க, இவங்க கண்டிப்பாக கலவரம் பண்ணுவாங்கங்கிற காரணத்தினால தான் மூடி அறைக்குள்ளார நடத்துகிறான்றாங்க. வேறு எந்த கட்சிக்கும் அவங்க தடை விதிக்கலையே, ஆர்எஸ்எஸ்க்கு மாத்திரம் தானே விதிக்கிறாங்க. பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்ங்கிறது வந்து நீதிமன்றம் அந்த மாதிரி தான் நம்புது அவங்கள. அதனால தான் நீ ஜனநாயக நாடுங்கிற முறையில் அனுமதி கொடுத்தாச்சு, ஆனால் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து நீ வந்து வெளியில் வரக்கூடாது உள்ளே நடத்துங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையுடைய பல செயல்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இல்லை, ரொம்ப யூனிஃபார்மாக போகிறாங்க, மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க, அவங்க வந்து தீவிரவாதிகளா? யூனிஃபார்மாக இவங்க ஏன் போட்டுட்டு போகிறாங்க? ஒரு கட்சிக்கு என்னத்துக்கு யூனிஃபார்ம்? கட்சியில் வந்து எந்த உடை வேணாலும் போட்டுக்கிட்டு வரலான்னு அந்த சுதந்திரம் ஏன் கொடுக்காமல் ஒரு யூனிஃபார்ம் போடுறாங்க? இராணுவமா இவங்க? யாரை பாதுகாக்கிறது இந்த இராணுவத்தை போட்டிருக்காங்க? யாருக்கு ஆபத்து வந்திருக்குது? எந்த அந்நிய நாட்டு படையெடுப்பு இங்கே வந்திருக்குது இங்கே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சுற்றுறதுக்கு? இராணுவத்துக்கு பதிலாக போலீஸுக்கு பதிலாக இவங்க ஒரு இராணுவத்தை வச்சுருக்காங்களா? அந்த யூனிஃபார்ம் என்னத்தை இங்கே ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு காக்கி உடைய போட்டுக்கிட்டு வர்றாங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு ஒழுக்கமாக இருக்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு காக்கி உடைய போட்டுக்கிட்டு போலீஸ்கார மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்கா? இந்த ஆர்எஸ் உடைய போட்டுக்கிட்டு போனால் நான் போலீஸ்காரன் சொல்லி இவங்க வந்து ஊரில் போந்து ஓச்சாங்கன்னா யார் கேட்குறது? எதுக்குங்க சிலம்ப கற்றுக் கொடுக்குறீங்க? தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, சிலம்ப பயிற்சி பள்ளிக்கூடங்கள் நடக்குது,
இவங்க என்னத்துக்கு அதை நடத்துகிறாங்க? ஒரு அரசியல் கட்சி என்னத்துக்கு அதை நடத்துது? அரசியல் இயக்கமே இல்லையே, மதச்சார்புள்ள இயக்கம் தானே இது, ராஷ்ட்ரிய சுயம் சேவக். அது அப்படி என்ன அர்த்தம்? இன்றைக்கி நேத்தா நடக்குது, எந்த காலத்தில் நடக்குது? உங்களோட ட்ராக் ரெக்கார்டு சரியில்லையே. அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது, அமெரிக்காவில் கூட இவங்களை வந்து இயங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டிலாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. இன்றைக்கி இங்கிலாந்து என்ன போதோ தெரியல, அங்கே ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது அந்த இங்கிலாந்து, அது வேறு பார்த்தா பயமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நாங்கள் வந்து கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ணுறோன்னு விசிகா வந்து ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மனுஸ்மிருதியை வந்து 100,000 பிரதிகளை வந்து அச்சடித்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இது இன்னொரு விதத்தில் மனுஸ்மிருதி பிரபலப்படுத்துகிற மாதிரியோ இல்லை மக்கள்கிட்ட இவங்களே கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஆகிறதா? அதைத்தான் நான் நேற்று டிவியில் சொன்னேன். மனுஸ்மிருதியை வந்து நீங்கள் வந்து பிரபலப்படுத்த பார்க்குறீங்க, யாருக்குமே தெரியாத ஒரு மனுஸ்மிருதியை என்னத்துக்கு பிரபலப்படுத்துறீங்கிறதான் நான் கேட்டேன். அதை இலவசமாக அவரை அச்சடித்து கொடுத்து எல்லாத்தையும் படிக்க வைக்கிறீங்க, தேவையாது. நெகட்டிவாக தான் எழுதுகிறாங்க. அதை பட்டு அது என்னாகும்? யாரும் கேள்விப்படாத ஒரு மனுஸ்மிருதி வந்து நம்ம படிக்க வேண்டியதாக போடும், தேவையில்லை. அது அவங்களுக்குள்ளார இருந்தது, அவங்களுக்குள்ளாரே போயிடும்ல. அதை அவங்க வீசிக்காக செஞ்சதை நான் அதை நான் வந்து ஆதரிக்கலை. இப்போ அது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அது வந்து பிரபலப்படுத்த எதிர்மறையாக வரும், எதிர்மறையாக வரும். அதைத்தான் நம்ம பார்க்கணும். திருடாதே போய் சொல்லாதே என்னும் போது போய் இதெல்லாம் பண்ணலாம் போட்டிருக்குங்கிற ஒரு எதிர்மறையும் வருதில்லை, அந்த எண்ணமும் வருதில்லை. நாங்கள் எய்ட்ஸில் வந்து சில பிரச்சாரங்கள் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, பல பெண்களோட உடலுறவு கொண்டால் எய்ட்ஸ் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, ஓ பல பெண்களோட உடலுறவு கொள்ளாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்தது. அது வராமல் தடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி என்னடானாக்கா, நீ வந்து நிரோதம் போட்டுக்கோ அப்படின்னோம். ஓ நிரோதம் போட்டால் பல பெண்கள்கிட்ட போகலாம் போல் இருக்கேன். இது கவுண்டர் பாயிண்ட்டு. ஒரு ஒரு நல்லது சொல்லும்போது ஒரு கெடுதல் அங்கே வரத்தான் செய்யும். எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்குதுங்கிறது மனத்தை மறக்க ஒருத்தனுடைய நம்ம நினைப்பை பொறுத்தது. அதான் கத்தி வழக்கமாக சொல்கிற உதாரணம் தான். கத்தியை வந்து பழத்தை இருக்கிறதுக்கு இது பண்ணால் கழுத்தை வெட்டுறதுக்கு பயன்படுத்தலாம், பயன்படுத்துவருடைய மனசை பொறுத்தது. அதனால தான் மனுஸ்மிருதிங்கிறது வந்து ஒரு புத்தகம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாத ஒரு புத்தகம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்டம் போட்டாங்க. அது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா அதிகார வர்க்கத்துக்கு கொடுக்கணும். யார் கையில் ஆட்சி இருக்குதோ அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து மனுஸ்மிருதியில் இப்படியெல்லாம் போட்டுருக்குது. ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒரு புத்தகமே இல்லைங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க டிஸ்ஓன் பண்ணுறாங்க, அப்படி ஒரு புத்தகமே கிடையாதுங்கிறாங்க. அதுக்கு தான் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அப்படி ஒரு புத்தகம் இல்லைன்னா அப்போ அது நாலு வர்ணம் இல்லை. மனுஸ்மிருதியில் சொல்கிறதா நாலு வர்ணம், சதுர் வர்ணம். அந்த சதுர் வர்ணம் இல்லை. பார்ப்பனன், வைசியன், சத்திரியன், சூத்திரன்ற அந்த நாலு வர்ணம் கிடையாது. நாலு வர்ணம் கிடையாதுன்னு நீ முதல்ல பூணூல் அறுத்து ஏறி, நீ பூணூல் எதுக்கு போடுற? உன்னை பிராமணன் உயர்ந்தவன் காட்டிக்கிறதுக்கு தானே நீ பூணூல் போடுற. மற்ற மூணு பேர் உனக்கு கீழேங்கிறத காட்டுறது தான் பூணூல் போடுற. அதை எடுத்து எறிய மனுஸ்மிருதி இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். நீ சொல்கிற இதை அது வெள்ளைக்காரர்கள் எழுதப்பட்டதுங்கிற, அப்போ வெள்ளைக்காரன் எழுதுனது தூக்கி எரிஞ்சிரு. நீ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ பூணூல் அறுத்து எரிஞ்சிட்டு போ. இப்போ கர்ப்பகிரகத்தில் வந்து எங்களையெல்லாம் அனுமதி, வெள்ளாத்தீவு கோயிலுக்குள்ளார் யார் வேணாலும் உள்ளே போகலாம், மேல்மருவத்தூரில் வச்சுருக்காங்களே அதுமாரி யார் வேணால் உள்ளே போகலான்னு வை. இதெல்லாம் செஞ்சாக்க மனுஸ்மிருதி இல்லைங்கிறது தெரிஞ்சு போகுது. இல்லை அது இருக்கிற வரலும் நீ எங்களை ஜாதியில் தாழ்ந்தவன்னு சொல்லி என்னை எங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறத நாங்கள் அனுமதிக்க முடியாது. திராவிட இயக்கம் அதைத்தான் முதல்ல இருந்து செஞ்சுட்டு, அதனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கிற பாப்பானங்களாம் உட்காந்துட்டு பயந்து உட்காந்துக்கிறது காரணம் அதுதான். ஆளுநர் ரவியினுடைய ஏப்ரல் மாதத்தில் அவர் நடத்தின ஒரு டீ பார்ட்டி, அதில் தமிழக அரசு புறக்கணித்தாங்க. அதில் அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம். இப்போது அதனுடைய பில் வந்திருக்கு. அன்றைக்கே சொன்னார் பிடிஆர் வந்து நம்ம பில் வரட்டும், நம்ம அதையும் நம்ம வெளியிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி இப்போது பத்திரிகையாளர் ஒருத்தர் வெளியிட்டிருக்கார், 22 லட்சம் ரூபாய் வந்து அந்த ட்ரீ பார்ட்டி செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கவர்னர் பதவியே ஒரு உபயோகம் இல்லாத பதவி. இவர் என்னத்துக்கு பார்ட்டியெல்லாம் கொடுக்குறாரு? இவளுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன சம்பந்தம்? மத்திய அரசு சொல்கிற வேலையெல்லாம் வந்து அந்த ஃபைலையெல்லாம் பார்த்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணுறது தான். ஒப்பீனியன் கூட இவர் சொல்ல முடியாது. மாநில அரசு நிறைவேற்றுகிற திட்டங்களை எல்லாம் வந்து இவர் வந்து அதை வாங்கி ஃபார்வேர்ட் பண்ணுற டிஸ்பேச்சிங் கிளார்க்குன்னு நான் சொன்னேன். எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தபால் இதழத்தை வந்து கடிதங்கள்லாம் பிரித்து எங்கெங்கே அனுப்பணும் பிரித்து பிரிக்கிறவங்களுக்கு பேர் வந்து டிஸ்பேச்சர்னு பேர். அந்த வேலை தான் கவர்னருடைய வேலை. அதை கையில் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கோ அதுக்கான அபிப்பிராயங்களை சொல்கிறதுக்கோ கவர்னருக்கு சட்டப்பூர்வமான இடம் கிடையாது. இவர் என்னதுக்கு ஊரில் இருக்க போகிற வரவங்களுக்கெல்லாம் டின்னர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு? இவர் யார் அதுக்கு? அது பொதுமக்கள் வரி பணத்துலேருந்து 22 லட்சம் ரூபா எடுத்து டீ பார்ட்டி கொடுக்க சொல்லுதா? அப்படி ஒரு பெரிய என்ன பக்கிங்காம் பேலஸ் கோயில் எலிசபெத் கொடுக்குற பார்ட்டி கூட அவ்வளோ செலவாகுது போட்டு இவர் இருந்தோம். இந்த இந்த நாட்டுக்கு எதுக்குங்க அப்படிப்பட்ட ஒரு செலவு? ஒரு டீ பார்ட்டி பிரியாணி கிரியாணி போட்டிருந்தா கூட அர்த்தம் இருக்குது.
ரெண்டு பிஸ்கட் ஒரு டீ கொடுத்துக்கு 22 லட்சம் ரூபாய் செலவா? எந்த நாட்டில் இருக்கு? அன்னைக்கு அண்ணாமலை டீ செலவு மிச்சம்னு சொன்னார். அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. டீ செலவு மிச்சம்னா 22 லட்சம் ரூபா மிச்சாவதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணாமலை தான் வெளிப்படுத்தினார். அவர் இவ்வளோ செலவாகுது, அந்த கவர்னர் அந்த மாதிரி கொடுத்தது தப்ப, அதை நிறுத்துங்க அப்படின்னாரு. ஐடியா கொடுத்தது அவர் தான், கவர்னர் கொடுக்காதீங்க காசு அப்படின்னு. இப்போ ஆளுநருக்கு எதிராக வந்து ஆளுநரை திரும்ப பெற சொல்லி குடியரசுத் தலைவருக்கு டிஆர் பாலு தலைமையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு கடிதம் அனுப்புறதா இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் நினைக்கிறீங்க? சாத்தியமாக ஆக வேண்டியதில்லை. இவரை நீக்கிறதுனால என்னங்க அர்த்தம் இருக்குது? நான் எல்லா டிவிலையாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரவி போனால் ஒரு குருவி வரப்போகிறாரு. அவர் சொல்கிறது தானே செய்ய போகிறாங்க. அமித்ஷா சொல்கிறது தானே அவர் கேட்க போகிறாரு. அவர் டெஸ்பேச்சிங் கிளார்க்னால் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவங்க சொல்கிறத அவர் சொல்ல போகிறாரு. இவர் ரவியினுடைய கருத்துக்களாக அதெல்லாம் அமித்ஷா சொன்னதை அவர் சொல்கிறாரு, கேட்குறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரவி போனாக்கா அதனால் எல்லாமே நின்றுப்போம். கவர்னர் வேண்டான்னு நீங்கள் சொல்லணுங்க. கவர்னர் பதவியே வேணாங்கிறதா திராவிட இயக்கத்தினுடைய இது கொள்கை? எதுக்கு ஒரு ஏஜெண்ட்டை வச்சு ஒரு ஒற்று பார்க்க ஒற்றர் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை வெள்ளக்காரன் வச்சான். அது ரைட்டு, ஆங்கிலேயர்கள் வச்சா அந்நியர்கள் ஆண்டாங்க. சொந்த பூமியும் சொந்த நாடு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிற நீ என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற? ஒரு ஒற்றனை எதுக்காக வைக்கிற? அதான் கேள்வி. அப்போது நீ வந்து நம்பலை, உன்னுடைய நாட்டு மக்களே நீ நம்பாமல் நீ வேவு பார்க்குற. அன்னைக்கு வச்சது போது தென்னாட்டில் இருந்த சமஸ்தானங்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்களை எதுத்தாங்க. வடக்கில் யாருமே எதுக்கலை. வடக்களை எதிர்த்தது ஒரே ஒரு ஆள் தான், ஜான்சி ராணி லட்சுமி பாயை தவிர ஆங்கிலேயர்களை எதிர்த்து எந்த புரட்சியும் அங்கே நடக்கலை. நடந்த சிப்பாய் புரட்சின்றாங்க, அது வந்து வேலூர் புரட்சி தான். சிப்பாய் புரட்சியாக மடநாட்டில் பரவுச்சு. எதுவுமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்க ஒன்றுமே செய்ய கிடையாதுங்க. அவங்க அமைதியாக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சத்யஜித்ராய் ஒரு படம் எடுத்தார், சத்யஜித் கே கில்லாடின்னு. எப்படி வடக்கில் இருந்த மன்னர்கள்லாம் வாயை மூடிக்கிட்டு சதுரங்க விளையாடிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தபோது வெள்ளைக்காரர்கள் சத்தமில்லாமல் உள்ளே போந்துட்டாங்கங்கிறத அந்த படத்தில் அவர் காட்டினார். இந்த ரெண்டு மன்னர்கள் வந்து சதுரங்கம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குதிரை வீரர்கள்லாம் ஆங்கிலேயர்கள் ஒரு பெரிய குதிரை படையோடு ஆனந்தமாக உள்ளே போயிட்டுருப்பாங்க. ரெண்டு ராஜாவாக மரத்தடியில் உட்காந்து சதுரங்கம் இவனுங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னு தான் முடிப்பார் படத்தை. போராட்டமே நடத்தலை. அதே சமயத்தில் தமிழ்நாடு தென்னாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னடாவில் வந்து கிட்டூர் ராணிக்கு சின்னம்மா சீதாராமராஜுன்னு என்ன ஒருத்த ஆந்திராவில். அப்புறம் இது தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர், வேலு நாச்சியார், மருது பாண்டியர், போலித்தேவன், கட்டபொம்மன், அழகுமுத்துக்கோன், எவ்வளோ பேர், சுந்தரலிங்கம், முதல் இது மனித வெடிகுண்டு, ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக இருந்து போன குவிலிங்கிற பட்டியலிருந்து பெண், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் தென்னாட்டில் நடந்தது, இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அதனால தான் அவங்க வந்து ஒரு கவர்னர் இங்கே வச்சாங்க. நம்ம இல்லாத நேரத்தில் ஏதாவது பயில போகிறாங்கிறதுக்காக தான், ஒரு ஒற்று வேலை பார்க்குறதுக்கு தான் அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வைத்தாங்க. சுதந்திரம் கிடைத்த பிறகு நீ அதை வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய நாட்டு மக்கள்னு நீ சொல்லிக்கிற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி உள்ள ஒரே நேரம் ஒரே நாடு அப்படின்னு உங்கள் மோடி மகான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் வச்சுக்கிற லட்சணம்னா. ஆனால் இப்போது அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து ஆளுநரை மாற்றுவதற்கு இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அரசியல் சட்டத்தின்படி நியமிக்கப்பட்டவருங்க. அந்த அரசியல் சட்டத்தை தான் மாற்றணுங்கிறோம் நம்ம. எதுக்கு கவர்னர்? உன் மக்களை நீயே வேவு பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு நீ வந்து நம்பிக்கை இல்லாத உன் மக்களை நீ நம்பலை, உன் மக்களை நீ நம்பலை, அப்படிப்பட்டவங்க தான் ஒன்றிய அரசில் உட்காந்துட்டுருக்கு. அப்போ உன்னை எப்படி மக்கள் எப்படி நம்புவாங்க? நாங்கள் எப்படி நம்புவோம்? இப்போ தெலுங்கானா அரசில் வந்து ஒரு பெரிய அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. காசு கொடுத்தா நான் கொடுத்தாங்க போவேன். இதில் என்ன இருக்குது? இன்றைக்கி அரசுங்கிறதே அரசியலுங்கிறதே வந்து ஒரு கம்பெனியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு முதலை போடுறோம், இப்போ தேர்தலில் நிற்கிறோம், ஒரு அமௌண்ட் பெருசாக செலவு பண்ணுறோம், அந்த நல்ல ஓட்டு கிடச்சிச்சுன்னா அந்த விட்ட காசை வந்து எம்எல்ஏயோ எம்பியாயோ அதை சம்பாரிச்சிடறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற ரேட்லாம் பாருங்களேன். ஒரு மந்திரியோட வீடு காட்டினாங்க ஈசிஆரில், வீடாது பக்கிங்ஹாம் பேலஸ்லாம் பிச்சை வாங்கணும். உலகத்துலேயே மிகப்பெரிய மாளிகை வந்து கிரெம்லின் மாளிகைனாங்க. ஈசிஆரில் வந்து அந்த மந்திரி வீட்டை பார்த்துருந்தா தெரிஞ்சு கிரெம்லின் மாளிகை அந்த வீட்டுக்கு குதிரலாயம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மாளிகை எவ்வளோ சம்பாத்தியம் பாருங்க. 1000 கோடி 10000 கோடின்னு எடுக்கிறாங்க. வீட்டில் ரெய்டு பண்ணால் ஒன்றுமே புரியல. அச்சடிக்கிற நோட்டு பூரா இவங்க எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி இருக்குது. அது எல்லாம் முன்னாடி கெஜ்ரிவாலும் இதே மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சுருந்தார், பேரம் பேசுகிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு பிடிக்காதவங்களாம் ஒத்து வந்தாக்கா விட்டுடுறாங்க. ஒத்து வர்றேனாக்கா இப்போ பழனிசாமியை விட்டு வச்சாங்க, அவர் ஒத்து போயிட்டார். அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாண்டார். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க, என்னை வந்து முதலமைச்சர் பதவியில் வச்சுட்டு தான் போதுங்க, எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாங்கிறது அவருடைய லட்சியமாக இருந்தது. அதில் அவர் ஜெயித்தார். அவர் பதவி கடைசியில் அவரை நீக்கவே இல்லை. மக்களாக பார்த்து வெளியே துரத்துறவங்கள அவர் வெளியே போகலை.
அது அப்போ அதனுடைய விளைவு அவர் நல்லபடியான வளமான வாழ்க்கைக்கு அவர் ஆளாக இருக்கிறார். இன்றைக்கி அவர் போய் அவருடைய நண்பர்கள் வீட்டில் ரைடு பண்ணும்போது பார்க்குற பணத்தை பார்த்தோம்னா எடுக்கிற பணத்தை பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் புரியல, எவ்வளவு பிரமாதமாக வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியுது. அப்படி ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கைக்கு என்ன காரணம்? நீ சொன்னதுக்கெல்லாம் எசுப்பட்டதான காரணம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல். அதனால் வந்து காசு கொடுத்தா அதிகாரி வேலை போகிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமே கிடையாது. நீங்கள் சர்க்காரி கமிஷனில் கலைஞருக்கு எதிராக வந்து சாட்சி சொன்னவங்களாம் யார் தெரியுமில்ல? கலைஞருக்கு உதவியாளர்களாக இருந்த பிஏக்கள் தான், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் சாட்சியை சொன்னாங்க. அவர் கூடவே இருந்தவங்க தான் அவங்க. ஒரு விலை போகிற ஆட்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வைஸ்ராயாக இருந்து பிரிட்டிஷ் அரசனுடைய வைஸ்ராயாக இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டனுடைய செக்ரட்டரி ஹெச்யூஆர் ஐயங்காருங்கிறவர், சுதந்திர போராட்டம் நடக்கும்போது நேருவை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டவர் அதே ஹெச்யூஆர் ஐயங்கார். சுதந்திரம் கிடச்சி முதல் பிரதம மந்திரியாக நேரு பதவி ஏற்கிறார், அவருடைய செக்ரட்டரி யார் தெரியுமா? அதே ஹெச்யூஆர் ஐயங்கார். அதிகாரிகள் வந்து யாருக்கு இருக்காங்களோ அங்கே கூப்பிட்ற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. நல்ல காசு கொடுக்குறேன்னு நான் ஏன் போகக்கூடாது? அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. இப்போ நானே டாக்டராக இருக்கிறேன், இந்த மாதிரி நர்சிங்கோமில் வேலை பார்த்துட்ருக்கேன், அடுத்த நர்சிங்கோமில் இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நான் அங்கே போய்ட்றேன்ல, நான் வைத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியுங்களா? என்னுடைய சேவை அங்கே போச்சுன்னா இன்னும் பிரமாதம் நடக்கணும், அங்கே போகிறேன். அதே தான் உங்கள்கிட்ட இருந்து நான் வேலை செய்கிறத விட அவங்கக்கிட்ட போனாக்கா எனக்கு பணமும் கிடைக்குது, அதிகாரமும் கிடைக்குது, இதுவும் கிடைக்குதுன்னு போது நான் அந்த அதிகாரி போகாமல் என்ன பண்ணுவாங்க?